அதிமுகதான் பிரதான எதிர்க்கட்சி என்று அண்ணாமலைக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். திமுகவுக்கு யார் போட்டி என்பதில் போட்டி நிலவுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா? திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும், போட்டி எங்க ரெண்டு பேத்துக்கு தான். இதை நான் ரெண்டு வருஷமா சொல்றேன், இன்னைக்கா சொல்ல. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான்னு சவால். 2024 தேர்தலில் அதை பார்த்துருவோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது 35 மாதங்கள் திமுகவுக்கு முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ திமுகவினுடைய ஆட்சியும் மக்கள் மதிப்பீடு செய்ய போகிறாங்க. திமுக தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி முன்வைக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதனால தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. யார் யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க, மக்கள் தெளிவாக சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மை செய்து மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு பெற்றுகின்ற ஒரு கட்சி. ஆகவே வேண்டுமென்று திட்டமிட்டு சில பேர் சொல்றாங்க, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு யாருனாலும் ஒண்ணுதான், எப்படி இருந்தாலும் நாங்க தேர்தலில் வந்து நாங்க எப்படி எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல நாங்க எதிர்கொள்வோம். யாருனா எங்களுக்கு யார் இப்ப போட்டிங்கிறது வந்து அதை தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுகக்கு யார் போட்டிங்கிறதுலாம் மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு.